எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது, திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி கிருத்திகை திருநாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து முடிச்சாக்கி நம்ம வீட்டினுடைய வாசலில் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கோவிலை வளம் வரக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை கைகளில் வைத்தபடி வளம் வரணும், அந்த பொருளை நம்ம கோவில் உண்டியலில் சேர்ப்பதால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்டாலுமே யாருக்குமே சுலபமாக கடந்து போயிட முடியாது. ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல விஷயங்களை முக்கியமானதாக கருதப்படக்கூடியது தான் இந்த கடன் பிரச்சனை. அப்படி இந்த கடன் தொல்லை காணாமல் போகணும், குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அருள் தரக்கூடிய முக்கியமான திருநாளாக தான் இந்த ஆடி கிருத்திகை நாளானது பார்க்கப்படுது. கடனால் ஏற்பட்ட துன்பங்கள், கடனால் ஏற்பட்ட அவமானங்கள் இது அனைத்தையுமே துடை தெரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு செயல்படுங்க. பொதுவாகவே கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா திங்கக்கிழமை நாள். அப்படி இந்த திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், அதுவும் ஆடி கிருத்திகையோடு இணைந்து வரக்கூடிய இந்த குறித்த நன்னாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு முழு பலனையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இப்போ நீங்கள் செய்திடணும். முதல்ல நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்திற்கு விளக்கேற்று வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே காலை நேரத்தில் செய்திருங்க. குறிப்பிட்டு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டே கோவிலில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு 12 முறை கோவிலை வளம் வருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம 12 முறை வளம் வரும் பொழுது கடன் தீரணும் அப்படிங்கிற கோரிக்கையை மட்டுமே முன்வைத்து முருகப்பெருமானுக்குரிய நாமத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் வளம் வருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நீங்கள் செய்து முடித்ததுக்கப்புறமா ஆலயத்தில் முருகப்பெருமானை பார்த்தபடி நீங்கள் கிழக்கு இல்லைனா வடக்கு முகமாக அமர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்துட்டு அந்த ஆலயத்தில் அமர்ந்த நிலையில் கந்தசஷ்டி கவசம் படிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. குறைந்தது நம்ம அரை மணி நேரமாவது ஆலயத்தில் நம்ம நேரத்தை செலவிடணும். அதுக்கேற்றார் போல் உங்களுடைய வேலைக்கு தகுந்தார் போல் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாணயத்தை கைகளில் வைத்து கோவிலை வளம் வந்தோம் பார்த்தீங்களா. அப்படி இந்த நாணயத்தை முருகப்பெருமானுடைய கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திடணும். கடன் அடையணும், நல்ல ஒரு வருமானம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறித்த நாளன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு நாணய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். இது மட்டும் இல்லாமல் கோவிலில் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இல்லை சந்தன காப்பில் முருகப்பெருமானை அலங்காரப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்படும் பொழுது கட்டாயம் சந்தனம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்யணும். முருகப்பெருமானுடைய திருமேனியை சந்தனம் அலங்கரிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மனம் வீசக்கூடிய விதத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்தரலும். குறிப்பாக கடன் தீரணுங்கிறதுக்காக நீங்கள் வாங்கித்தரக்கூடிய சந்தனத்தின் பலனாக நீங்கள் செய்த இந்த சுப செலவானது ரெட்டிப்பு வேகத்தோடு உங்களுக்கு திரும்பி வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கந்த சஷ்டி கவசத்தை உங்களால் புஸ்தகத்தை வச்சு படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் புஸ்தகத்தை வச்சு படிக்கலாம். இல்லை உங்களுக்கு படிக்கிறது சிரமமாக இருக்குது, முதல் முறை நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் நீங்கள் குறைவான ஓசையில் நீங்கள் வைத்து கேட்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மொத்தத்தில் நீங்கள் அமர்ந்த நிலையில் முருகப்பெருமானை மனதில் நினைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு குறித்த செயலால் கட்டாயமாக எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இதை நீங்கள் கோவில் சென்று வழிபடுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்துட்டு வீட்டில் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். மாலை நேரமோ காலை நேரமோ எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிண்ணம் மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எந்த ஒரு கிண்ணமும் வேண்டாம். கண்ணாடி கிண்ணத்தில் முதல்ல நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி. ஏன்னா திங்கக்கிழமையோடு வரக்கூடிய ஆடி கிருத்திகை இல்லைங்களா, சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய காரணத்தால் பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 6 ஏலக்காயும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் 5 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து நீங்கள் எல்லா பொருளையுமே இந்த 3 பொருளோடு 5 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்திடணும். தீப தூப ஆராதனை காண்பித்து நீங்கள் நைவேத்தியங்கள் எல்லாத்தையுமே படைத்து முருகப்பெருமானுக்குரிய நாமங்கள், முருகப்பெருமானுக்குரிய கவசங்கள் இது அனைத்தையுமே படித்து நீங்கள் பிரார்த்தனை எல்லாமே செய்து முடித்ததுக்கப்புறமா இந்த பொருட்கள் அனைத்தையுமே அன்றைய தினமே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் முடிச்ச மாதிரி தயார் பண்ணிவிட்டு வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கட்டுறதோடு விடாமல் தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களையும், ஏன்னா முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை நாள் இல்லைங்களா, அப்படி எந்த செவ்வாய்க்கிழமை நாட்களையும் வெள்ளிக்கிழமை நாட்களையும், ஏன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் தூப தீப ஆராதனை காட்டும் பொழுது அந்த முடிச்சுக்கும் காட்டுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முடிச்சு நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் 48 நாட்கள் வரைக்குமே இருக்கலாம். இந்த முடிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தாலேயே நமக்கு
தடைபடக்கூடிய எல்லா விதமான பண முடக்கங்களும் தீரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பணம் சேருவதற்குண்டான அருள் கிடைக்கும். பணவரவு அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு நம்மளை தேடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, தொடர்ந்து இந்த முடிச்ச 48 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் முருகப்பெருமானை மனதில் நினைத்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் இந்த முடிச்ச மறுபடியும் தயார் செய்து கட்டி வைக்கலாம். இந்த வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக எல்லா விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். அதுலேயும் குறிப்பாக கடனால் ஏற்பட்ட கஷ்டங்களும் கடனால் ஏற்பட்ட அவமானங்களும் தீர்வதற்குண்டான வாய்ப்பாய் அமையும். நிறைய பேர் வீடுகளில் வேல் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துட்ருப்பீங்க. அப்படி வேல் வைத்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த குறித்த ஆடி கிருத்திகை நன்னாளின் பொழுது வேலிற்கு அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். பால், சந்தனம், தேன் இந்த 3 பொருட்கள் கட்டாயமாக அபிஷேகத்தில் இடம்பெறணும். இதை தவிர்த்து பன்னீர் அபிஷேகம் செய்துக்கலாம், இளநீர் அபிஷேகம் செய்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் சொன்ன 3 பொருட்களை வைத்து அபிஷேகம் மேற்கொண்டு வேலிற்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து செவ்வரளி பூக்களை கொண்டு அலங்கரித்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் வினைகள் அனைத்தையுமே களையக்கூடிய விதத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நொடிப்பொழுதில் தூளாகும். அதுலேயும் முருகப்பெருமானுடைய கைகளில் வேந்திருக்கக்கூடிய வேலானது அம்மனுடைய சக்தி சுரூபமாக பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை திருநாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வேல் வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். ஒருவேளை வீடுகளில் வேல் வைத்திருக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் கோவிலில் முருகப்பெருமான் கைகளில் இருக்கக்கூடிய வேலிற்கு எலுமிச்சம்பழம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழம் வேலில் குத்தும் பொழுதே கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தூள்தூளாகும். அந்த நம்பிக்கையோடு செய்துக்கலாம். வீட்டில் வேல் வைத்திருக்கவங்களும் கோவிலுக்கு செல்லும் பொழுது இதே முறையை பின்பற்றி கொள்ளலாம். அதனால் தவறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன வழிபாடு முறைகள், நான் சொன்ன பரிகாரங்கள் இது அனைத்தையுமே ஆண்கள் பெண்கள் இருவருமே கடைபிடித்து பலன் பெறலாம். நேரம் ஒதுக்கி எப்போ உங்களுக்கு நேரம் சரி வருமோ ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்து பலன் பெறுங்க. இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இந்த குறித்த நாளின் பொழுது தானங்களிலேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லல்கள் அனைத்துமே களைவதற்குண்டான வாய்ப்பாக அமையும். திணை இல்லைனா பச்சரிசி சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு உணவுப் பொருளை தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. திணையால் செய்யப்பட்ட திணை பொங்கலாக இருக்கலாம், இல்லை பச்சரிசி சேர்த்து செய்யப்பட்ட பொங்கலாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த குறித்த நாளின் பொழுது 2 பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் தானமாக தந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பேராற்றல் நம்ம வீடுகளில் நிறையும், நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தூள்தூளாகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களும் முனிவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய கோமாதாவிற்கு ஊற வைத்த திணை இல்லைனா பச்சரிசியோடு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கருதப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கே உகந்த நாளாக சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க. அதிர்ஷ்டமாய் நமக்கு திங்கக்கிழமையோட ஆடி கிருத்திகை வருது அப்படிங்கிறதால கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவங்க அந்த கடன் தீர்வதற்குண்டான பரிகாரத்தை செய்தாலே கண்டிப்பாக கைமேல பலன் காத்துட்ருக்கு. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி கிருத்திகை திருநாள் நமக்கு இந்த வருடம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணுங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.